தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்முவின் வரலாற்றை படமாக்கி சுதந்திரம் பெற பாடுபட்ட அத்தனை தியாகரத்தினங்களுக்கும் இதை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே வெள்ளைக்கார கூட்டத்தார் கிழக்கிந்திய கும்பனி என்ற பெயரோடு சென்னப்பட்டினத்திற்கு வந்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். பண்டங்களின் பாதுகாப்புக்கென சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் பல பாளையங்களுக்கு தலைமை அரசராக இருந்த ஆர்காட் நவாபிற்கு கும்பனியார் அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தார்கள். கடனை திருப்பி தர முடியாத நவாப் 1792ஆம் ஆண்டில் பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கும்பனியாருக்கே உரிமையாக்கிவிட்டார். அன்றுதான் நம் நாட்டில் ஆங்கில ஆட்சி தொடங்கியது. இதை தடுக்க துணிந்தவரில் முதன்மையானவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீர நெஞ்சம் படைத்த அப்பெருமன்னன் சிறந்த பக்திமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உச்சிக்கால பூஜை நடப்பதை அறிவிக்க திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குச்சி வரை உள்ள 40 கல் தூரத்திற்கு பல மணிமண்டபங்கள் அமைத்திருந்தார். ஒரு நாள் செந்தூர்வாழ் செல்வ குமரா, அறுபடை வீடு கொண்டோனே, வேலெடுத்து வீசிக்காட்டி வீர வழி தோற்றுவித்த வீரனே, தமிழரின் தனித்தேவா, இளமையே எழிலே, மரத்தமிழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க, அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் என்று நிலைபெற அருள் புரிவாய் அப்பனே. வாருங்கள் தானாவதி பிள்ளை அவர்களே. என்ன அது? மக்கள் மன்னரை காண வேண்டுமா? அப்படியா? மன்னர் பெருமான், மகாராஜா, எல்லையோரம் எல்லாம் கொள்ளை கூட்டம், வழிப்பறி காக்க வேண்டும் மன்னா. என்ன, பாஞ்சாலம் குறிச்சியில் கொள்ளையா? ஆச்சரியமாயிருக்கிறதே பெரியோர்களே, இதை என் ஆட்சிக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறேன். ஆவண செய்வோம், கவலை வேண்டாம், போய் வாருங்கள். மன்னர் பெருமான், மன்னர் பெருமான். வழிப்பறி கொள்ளை, பிள்ளையவர்களே, புதுமையாக இல்லை. மன்னர் உணவருந்தும் சமயமாகிவிட்டது, பிறகு யோசிக்கலாமே. இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? குடிமக்களிடம் ஒரு வினாடி குறையிருந்தால் கூட அது கொற்றத்திற்கு சிறப்பை உண்டாக்காது. இன்றிரவு நானே புறப்படுகிறேன். அண்ணா, இதற்கு தாங்கள் போக வேண்டுமா? நானே போகிறேன். பிரபு, இளவரசர் கூட இதற்கு? நானே போகிறேன். ஏன் பிள்ளையவர்களே, ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நான் அவ்வளவு கிழவனாகிவிட்டேனா என்ன? பிரபு, எனக்கு கைக்கு உயர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் என்னையே நான் கிழவனாக நினைப்பதில்லையே. உண்மை உண்மை, வயதானாலும் எண்ணத்தில் நீங்கள் இளமை கொண்டவர்தான். உண்மைதான் பிரபு, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர்கள். அப்படியானால் கொள்ளை கூட்டத்தாரை நானே சென்று பிடித்துக் கொண்டு வருகிறேனே. பிரபு பிரபு பிரபு, இந்த சின்ன விஷயத்துக்கு பெரியவங்களா எதுக்கு? நான் இருக்கேன், பொண்ணை இருக்கான், அடப்பக்கார இருக்கான், இந்த மூணு பொடியன்களும் போருமே. ஆமாம் பிரபு. ஓ, இவர்கள் நம் எல்லோரையுமே கிழவர்களாக்கி விட்டார்கள். பலே, நம் நாட்டிலே கிழவர் முதல் சிறுவர் வரை யாருமே வீரத்தில் சளைத்தவர்கள் இல்லைதான். பிள்ளையவர்களே, ஒன்று செய்யலாம். தம்பி, தளபதி, நீங்கள், நான், நால்வரும் தனித்தனியே பிரிந்து 4 திசைகளுக்கும் போய் வரலாம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, காட்டு வழி போறவளே
காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, உன் காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா. நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க, நம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க. நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க, நம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க. நாட்டை கூட காசுக்காக விப்பாங்க, நாட்டை கூட காசுக்காக விப்பாங்க. இந்த நாளையிலே தனிமை வேளையிலே, நாளையிலே தனிமை வேளையிலே, பொன்னான மாலையெல்லாம் பொட்டுக்குள்ளே வையம்மா, புருஷனையும் பத்திரமா பாத்துக்கம்மா. பொன்னான மாலையெல்லாம் பொட்டுக்குள்ளே வையம்மா, புருஷனையும் பத்திரமா பாத்துக்கம்மா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, உன் காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா. சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு, சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு, பாட்டுகளும் பாடணுமா பச்சையப்பா, உன் பாதையை தான் பத்திரமா பார்த்துக்கப்பா. ஆணிகளை காய்க்க எங்கே பழ வட்டி வைப்பாங்க, அண்ணன் தம்பியா இருந்தும் கட்டியே கொடுப்பாங்க. மானத்தையும் ஏலம் போட நிப்பாங்க, மானத்தையும் ஏலம் போட நிப்பாங்க. இந்த நேரத்திலே சாலை ஓரத்திலே, இந்த நேரத்திலே சாலை ஓரத்திலே, முன்னேறும் பாதையிலே கண்ண கொஞ்சம் வையப்பா, கட்டி சோறும் பத்திரமா பாத்துக்கப்பா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே பூட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே வழிப்பறி கொள்ளை எடுக்கிறீர்கள். அது எங்கள் இஷ்டம். உண்மையா பாடுபட்டா இவ்வளவு சொத்து கிடைக்குமா? ஆமாம், இப்படி அகப்பட்டுக் கொண்டால் பிறகு உயிரே போய்விடுமே. நல்லா போகட்டும், அதிகாரத்துக்கு பயந்து இப்படி மானம் கட்ட தொழில் செய்யறதை விட சாகிறது மேலுங்க. ஐயோப்பா,
பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். முதலில் நீங்கள் யார் என்ற உண்மையை சொல்லுங்கள். நீங்க யாருன்னு தெரிஞ்சா சண்டாளா மகாராஜாடா? மகாராஜாவா? மகாராசா, நாங்கள்லாம் வெள்ளக்காரங்க கிட்ட வேலை பண்ண கூலிப்பட்டாலும் உங்க நீங்க அவங்களுக்கு வரி கட்ட மறுக்கிறதுனால உங்க ஊர்ல கொள்ள அடிச்சு குழப்பம் உண்டாக்குறோம்னு கலெக்டர் துறை உத்தரவுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மகாராசா. பிரபு, ஒரு விண்ணப்பம், இவனுங்களை சும்மா விடக்கூடாது. முதல்ல இந்த கைக்கூலி பசங்களை தான் நசுக்கணும். பாவம், பசி நிறைந்தவர்கள், பகுத்தறியும் நிலையில் இல்லாதவர்கள். அதிகாரம் அவர்களை மிரட்டுகிறது. எதிர்க்க வலுவற்றவர்கள் வேறு என்ன செய்வார்கள்? சார், நீங்கள் எல்லாம் போய்வார்கள். மகாபிரபு, இந்த நன்றியை மறக்க மாட்டோம். இனிமே உயிர் போனாலும் நாங்க இந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய மாட்டோம். மகாராசா, இந்த ஊர் கலெக்டர் துறை எட்டப்ப ராசாவை அவங்க வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி சிபாரிசு பண்ண இப்போ சென்னப்பட்டணத்து பெரிய துறைகிட்டே போயிருக்கிறாருங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மகாராசா. வெள்ளைக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அடுத்த வீட்டுக்காரனையே பகைவனாக்கி விடுவது சிறந்த அரசியல் தந்திரம். இந்த சென்னை பட்டணத்திற்கு தென்பாகத்தில் உள்ள பல பகுதிகள் நமது கிழக்கிந்திய கம்பெனியின் வரிவசூலுக்கு உட்பட்டு நமது அதிகாரத்துக்கு அடங்கி நடக்கவும் ஒப்புக்கொண்டு விட்டன. ஆனால் தென்னாட்டின் முழு ஆட்சியையும் நாம் அடைய முடியாமல் அதற்கு பெரும் இடையூறாக இருப்பவன் திருநெல்வேலி சீமையிலே உள்ள பாஞ்சாலங்குறிச்சி ஆளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது நீங்கள் உணர வேண்டிய விஷயமாகும். கட்டபொம்மன் அந்நிய ஆட்சிக்கு அடங்கவும் வரி கொடுக்கவும் மறுக்கிறான். போதிய பாதுகாப்பும் மிகுந்த படைபலமும் உடைய பெரிய வீரனாகவும் இருக்கிறான். அவனுக்கு பக்கபலமாக உள்ள பாளையக்காரர்களை அவனுக்கு விரோதிகளாக்கி அவர்களை நமது பக்கம் தந்திரமாக சேர்த்து கொண்டால்தான் அவனை அடக்குவது நமக்கு சுலபமாக இருக்கும். குறிப்பாக எட்டைய பொறுத்து பாளையக்காரரான எட்டப்ப நாயக்கரை நமது வசப்படுத்த வேண்டும். முதலில் அவர்களுக்குள் விரோதத்தை வளர்க்க வேண்டும். குட் ஐடியா. அதற்கான வழியை கண்டுபிடித்து வேண்டுவதை செய்ய உமக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹலோ மிஸ்டர் ஏட்டாப்ப. சஞ்சு, துரையவர்கள் அழைப்பதாக ஆள் வந்தது. உமக்கு அதிர்ஷ்டமும் வந்து விட்டது மிஸ்டர் ஏட்டாப்ப. என்ன என்ன? சிடவும் சிடவும் உட்காருங்க. சென்னைக்கு போயிருந்தேன். கவர்னர் துறையிடம் உமை பற்றி நிறைய பேசினேன். அவருக்கு உம்மிடத்தில் அளவில்லாத நல்லெண்ணம் உண்டாகிவிட்டது. எல்லாம் உங்கள் தயவு. போய் இது என்ன பிரபு? அருமையான பழரசம். வேண்டாம், பழக்கம் இல்லை. ஓ, அதுதான் அவ்வளவு வெறுப்பு. பழகிப்பாரும், பிறகு அதன் அருமை தெரியும். மன்னிக்கணும். மறுக்க கூடாது. கம்பெனிக்காக அதுதான் மரியாதை. எங்கே? உமது உடல் நலத்திற்காக. எப்படி? எங்கே? இன்னும் கொஞ்சம். அவசரம் என்னவோ, உமது பாளையத்து நிலங்களையும் அடுத்துள்ள கட்டபொம்மன் பாளையத்து நிலங்களையும் வரி வசூலுக்காக அளந்து பிரிவினை செய்ய போகிறோம். அதாவது லேண்ட் செட்டில்மெண்ட். கட்டபொம்மனின் ஆதனூர் வணிகத்தைச் சேர்ந்த அருங்குளம் சுப்பராபுரம் இரண்டும் உமது எல்லையை ஒட்டி இருக்கிறது அல்லவா? ஆமா. அந்த இரண்டு ஊர்களும் ஒரு காலத்தில் உமது முன்னோர்களுக்கு சொந்தமாக இருந்தது அல்லவா? பிரித்து அழைக்கும் போது அலைகளை மீண்டும் உமது பாளையத்தோடு சேர்த்து விட போகிறேன். கட்டபொம்மன் எங்கள் இனத்தவர். இதனால் நட்பு மாறி பாய்மை அல்லவா வளரும். உமக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பட்டாளமும் பீரங்கியும் இருக்கிறது. மேலும் உமக்குள்ள பெருந்தன்மை அவனுக்கு இல்லை.
நட்பையும் நியாயத்தையும் விரும்பியிருந்தால் அவனாகவே உமக்கு அவைகளை திருப்பி கொடுத்திருக்க வேண்டுமே. பிரபு, எனக்கு என்னவோ பயமாகத்தான் இருக்கிறது. வீணாக விரோதத்தை தேட நான் விரும்பவில்லை. கவர்னர் துறை இதை கேட்டால் உண்மை தப்பாக நினைப்பார். அவனுக்கு நீர் உடந்தை என்று ஆத்திரம் கொள்வார். பிறகு அவர் கோபம் எங்கு போய் முடியுமோ எனக்கே தெரியாது. நல்லது வருவதை வேண்டாம் என்று சொல்லும் உண்மை போன்ற பயந்தாங்குள்ளியை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. பயமா? எனக்கு என்ன பயம்? அவனும் என்னை போல் ஒரு பாளையக்காரன் தானே. ஆனால் அவனுக்குள்ள மானமும் வீரமும் உமக்கில்லை. பிரபு, நானும் அவன் இனந்தான். அவனுக்கு இருக்கும் மானமும் ரோஷமும் எனக்கு மட்டும் இல்லை என்று சொல்லாதீர்கள். சரி சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்கள். பழைய மிஸ்டர் எட்டப்பர், இப்பொழுதுதான் உமது மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரியாப்பா, அவங்க நாகரிகமே ரொம்ப புதுசா இருக்குடா. அவங்க மொழி, அவங்க உணவு, அவங்க பண்பாடு, பழக்க வழக்கம் எல்லாமே ஒரே மயக்கண்டா. ஒண்ணு பிறந்தா வெள்ளக்காரனாகவோ காரியாகவோ பறக்கணும், இல்ல அவங்கள மாதிரியாவது ஆகணும். இனிமே எனக்கு இதுதாங்க லட்சியம். அந்த லட்சியத்தை விட்டு இறங்காதடா. கரியப்பா, இனிமே நாம அடுத்து செய்ய வேண்டியது என்ன? என்ன 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 கேக்குறாய்? எனக்கு தெரியாது. பாஞ்சாலம் குறிச்சி அங்க போனோம். கட்டம் மகாராஜா வீட்டுல நமக்கு விருந்துங்களா? அவன் வீட்டுல நமக்கு என்னடா விருந்து? நேத்து வரைக்கும் நமக்கு அவன் உறவு, இன்னையில இருந்து அவன் நமக்கு ஏனிமே. நீ தமிழ், உனக்கு புரியாது. ஏனிமேன்னா எதிரின்னு அர்த்தம்டா, உள்ள சொன்னாடா. இன்னையில இருந்து கட்டபொம்மன் நமக்கு வந்து ஏனிமே. சீர்மேவும் பாஞ்சை நகர் மலே தார்கோலும் பேர் பெற்ற கட்டமும் சிம்மமே தான் மார்பன் செந்தூரான் தாழ் போற்றும் அண்ணலே பார்புகழ வாழ்வாய் பகலவல் போல் என்றுமே. மன்னர் பெருமான். பிரபு, ஆங்கில துறையிடமிருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறான். வரட்டும். அரசே வணக்கம். வணக்கம். அமர். வந்த நோக்கம்? அதாவது? அதாவது ஆங்கிலேயர்கள். அதாவது? அதாவது கும்பெனியர்கள். இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அருங்குளம், சுப்புலாபுரம் இவ்விரண்டு ஊர்களையும் சர்வே செய்து, அதாவது பிரித்து அளந்து எட்டையாபுரத்து அரசருக்கு சாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த எழுத்து பத்திரம் வாயிலாக. அதாவது எட்டப்பருக்குத்தான் அவை சேர வேண்டுமா? அதாவது அவருடைய பாட்டன் காலத்து சொத்தாம் அவைகள். அதற்கு அந்த பாட்டனே வந்தாலும் நடக்காதே. அப்படி இருக்க இந்த வெள்ளைக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் வேலை? அரசே, ஆத்திரப்பட்டு பேசுவதில் லாபம் இல்லை. வெள்ளைக்காரர்களின் வலுவும் படைபலமும் உங்களுக்கு சரிவர புரியாது. அவர்களிடம் பயங்கர பீரங்கிகள் இருப்பதை நானே நேரில் பார்த்து வந்தேன். பலே, இதையெல்லாம் எடுத்துச் சொல்லத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய்? ஆமாம் ஆமாம். அதோடு நம்மை அடக்கி ஆளும் அருகதையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். எதை சொல்ல வந்தாய்? அடக்கியாளும் அருகதையை இல்லையா எட்டப்பா? யாரது எட்டப்பா? எட்டப்பா, உனது வேஷம் கலைந்து விட்டதே என்று கலங்காதே. இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு ஈ எறும்பு கூட இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விட முடியாது. 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த வெள்ளையர்களால் நம்மை அடக்கி ஆள்வது. வீரரே, நட்டு மனசு கொட்டிய நேற்றரசர்கள் கூட நமது தந்து செய்ய திரும்பி பார்க்க துணிந்ததில்லை இதுவரை. அப்படி இருக்க கடலின் சூறாவளி புயலிலே சிக்கி கரையில் வந்து ஒதுங்கிய ஏதோ வெள்ளை கொக்குகள் பேசிய பேச்சிலே உன் அறிவைத்தான் பறிகொடுத்து விட்டாயா? அவர்களிடம் பீரங்கி இருக்கிறதா? பீரங்கி, பீரங்கி! வெள்ளையத்தேவனே, கேட்டாயா இந்த விந்தையை? சொல்லுங்கள் அரசே, சூறையாடி விடுகிறேன். சூழ்ச்சிக்கு இரையாகி விட்டார் எட்டப்பர். இவரை நம் இனத்தவர் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் நாட்டின் ஏட்டிலே கரை படிந்துவிடும். சண்டை செய்ய வந்துள்ள வெள்ளைக்காரன் காசாசையை காட்டியிருக்கிறான்.
அதில் ஏமாந்து மரத்தை மறந்திருக்கிறார் எட்டப்பன். நாடு பிடிக்க தலைப்பட்டு விட்டான் சீமைத்துறை. அவனை ஓட்டம் பிடிக்க செய்ய என்ன இருக்கிறது உங்களிடம்? உங்களுடைய வாளும் வேலும் தூளாகிவிடும் அவன் துப்பாக்கி முன்னால் என்பது மட்டும் நினைவிருக்கட்டும். எட்டப்பா, நீ தூதனாக வந்ததால் என் வாளுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. நீ வந்த வேலை நல்ல வேலை என்று சொல்லாமல் போய்விடு. என் முன்னிருந்து ஏட்டி போய்விடு. போகும் ஒன்று கேள், இது உன் தாய் திருநாடு. இதிலே நீ புகழ் படைத்து வாழ வேண்டும் என்றால் நல்ல எண்ணத்தை நாடு. நிற்காதே, ஓடு. கரியப்பா, கொண்டாங்க ரெண்டு ஊரையும் கையில கொடுங்க, கையில கொடுங்க. மடையன் கொடுக்க மாட்டானா? எல்லோர் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்தி விட்டான். உங்களுக்கு அவமானம்? துடிக்கிறது மீசை. என் மீசையை சொல்றானுங்க. கரியப்பா, என்னை அவன் பகைத்துக் கொண்டான். அவனை ஓட ஓட அடித்து விரட்டுகிறேன் போற அந்நிய ஆட்களை வைத்து. அதாங்க சரி, நம்மளால முடியாட்டியும் நால ஆளு கூடவா கிடைக்க மாட்டான் நமக்கு. டேய், உனக்கு வேண்டிய வெகுமதி தருகிறேன். வெள்ளைக்காரர்களிடமிருந்து காசு பணத்தை வாரி இறைக்க சொல்லுகிறேன். இங்கு நீ நமது ஒற்றனாக இருந்து அவ்வப்போது உழவு அனுப்பி கொண்டு